அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு டான் தொலைக்காட்சியுடைய கல்வி தொலைக்காட்சி பிரிவுடாக மீண்டும் ஒரு வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதோடு என்னுடைய தேச்சி 5 பயணத்துறலே இன்றைய வகுப்பு என்னுடைய 4வது நாள் வகுப்பு என்பதை கூறிக்கொண்டு 3வது நாள் வகுப்பினுடைய வீடியோ காலிகளை பார்த்து லைக் அண்ட் கமெண்ட் செய்த ஆக்கப்பூர்வமான அனைத்து அன்பு மாணவ செல்வங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை கூறிக்கொள்வதோடு என்னுடைய 3வது நாள் வகுப்பிலே முயற்சியாமையுடைய நவீன போக்குகள் சம்பந்தமாக 5 நவீன போக்குகள் சொல்லியிருந்தேன். பூகோள முயற்சியாண்மை, சமூக முயற்சியாண்மை, பசுமை முயற்சியாண்மை, உள்ளக முயற்சியாண்மை, இந்த 4 தான் அவங்களோட டீச்சர்ஸ் கையில் இருக்குது. 5வது நான் பெண்கள் முயற்சியாண்மைன்னு சொல்லியிருந்தேன். சொல்லி பூகோள முயற்சியாண்மை, சமூக முயற்சியாண்மை, பசுமை முயற்சியாமை தொடர்பான விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து சென்றிருந்தேன். 20 ஸ்லைட் மட்டும் பார்த்து சென்றிருந்தேன். இன்றைக்கு 21வது ஸ்லைட்டுக்குள்ளே போக போகின்றோம். 21வது ஸ்லைட்டிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் உள்ளக முயற்சியாண்மை என்ற விடய பொருளை நாங்கள் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். உள்ளக முயற்சியாண்மை என்று சொன்னால் என்ன? அமைப்புகளின் பிரதான பதவிகளில் கருவ மாற்றுகின்ற அமைப்புகள பிரதான பதவிகளில் கருவம் ஆற்றுகின்ற பிரதான பதவிகளில் கருவம் ஆற்றுகின்ற ஆக்க ரீதியான தைநபர்கள் அந்நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்கள் மட்டுமன்றி உற்பத்தி முறைகளிலும் என்ன செய்கின்றார்கள்? மாற்றங்களை செய்கின்றார்கள். அமைப்புகளின் பிரதான பதவிகளில் கரும் மாற்றுகின்ற ஆக்க ரீதியான உருவாகும் தைநபர்கள் அந்த நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்கள் மட்டுமன்றி உற்பத்தி முறைகளையும் என்ன செய்கிறார்கள்? மாற்றங்களை செய்கின்றார்கள். சின்ன உதாரணமா சொன்னால், முந்தி வெதுப்பக உற்பத்திகள் சொன்னால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சரியா சும்மா, அதாவது வந்து வெதுப்பக உற்பத்தியில வந்து வெதுப்பிகள் எல்லாம் மனித வலுகளை பயன்படுத்தி, அதாவது வந்து கால்களுக்கெல்லாம் சாக்கெல்லாம் கட்டி அதுல மிதிப்பது எல்லாம் கால்களால் மிதிக்கதுன்னு சொல்லி அப்புறம் கதை சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அந்த வெதுப்பக உற்பத்திகள் எல்லாம் மிஷினரிஸ் ஆக இருக்குது. அப்ப உற்பத்தி முறைகள் ஒரு மாற்றம் கொண்டது. நிறுவனத்திலே ஏற்கனவே செய்யப்பட்ட உற்பத்திகள்ல அந்த உற்பத்தி பொருட்களையும் மாற்றி தான் கொண்டு வரலாம். அந்த உற்பத்தி பொருட்களை செய்வதற்கு பின்பற்றப்படும் உற்பத்தி முறைகளிலும் மாற்றங்களை செய்வதாகத்தான் எதிர்க்க போதுனா இந்த உள்ளக முயற்சியாண்மை. உற்பத்தி பொருட்கள் மட்டுமன்றி உற்பத்தி முறைகளிலும் மாற்றம் செய்கிறது. உற்பத்தி பொருட்கள் மட்டுமன்றி உற்பத்தி முறைகளிலும் மாற்றம் செய்கின்றது, சரியா? பாருங்க, அமைப்பின் பிரதான பதவிகளில் கரும் மாற்றுகின்ற ஆக்க ரீதியான தைநபர்கள் அந்த நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்கள் மட்டுமன்றி உற்பத்தி முறைகளிலும் என்ன செய்கின்றார்கள்? மாற்றங்களை உற்பத்தி முறைகளிலும் என்ன செய்கிறார்கள்? மாற்றங்களை செய்கின்றார். உற்பத்தி முறைகளிலும் என்ன செய்கின்றார்கள்? மாற்றங்களை செய்கின்றார். சரியா பிள்ளைகளே? அப்ப நான் சொன்ன வெதுப்பக உற்பத்தி ஆரம்ப காலத்திலே மனிதனுடைய செயற்பாடுகள் உடாக, அதாவது அந்த மாவை பதப்படுத்தல் எல்லாம் கால்களுக்கு பாதுகாப்பான விடயங்களை பயன்படுத்தி மனித கால்களால் அங்க மாக்கள் குலைக்கப்பட்டு செய்யப்பட்டதுன்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு அதுல நாங்கள் பாரிய மாற்றங்களை செய்து கொண்டோம். உற்பத்தி முறைகளிலேயே அங்க பாரிய மாற்றங்களை கொண்டு வர்றார்கள். புதிய புதிய மிஷினர்ஸ் எல்லாம் இன்றைக்கு வெதுப்பகங்களை பயன்படுத்துகிறார். அப்படி என்ன செய்யறது? நாங்கள் மாற்றங்களை செய்தால் அதுதான் ஒரு உள்ளக முயற்சியாண்மை செய்யப்படும் முதலாவது விடயமாக இருக்கும். உயர் முகாமையாளர்கள் அவ்வாறான ஆக்கிருதியான கர்மங்களை மேற்கொள்வதற்கு அவ்வாறான தைநபர்கள் என்ன செய்வார்கள்? ஊக்கப்படுத்துவார்கள். ஒரு நிறுவனத்தில பாத்தீங்கன்னா 3 மட்ட முகாமையாக இருக்கு.
மிடில் லோ. குறித்த செயற்பாட்டு கர்மங்களோடு நேரடியாக அங்க தொடர்பு வரையிடும் கீழ்படுத்திருக்கிறார். அப்ப அந்த டாப் லெவல் காரர் என்ன செய்வார் என்றால், அப்படி அந்த ஆக்கரீதியான கர்மங்களை மேற்கொள்ளும் தேவையான மேலும் மேலும் என்ன செய்வினம் சொன்னால் ஊக்கப்படும். மேலும் மேலும் என்ன செய்வார்கள், ஊக்கப்படுத்துவார்கள். ஓகே, அப்ப உயர் முகாமையாளர்கள் அவ்வாறான ஆக்கரீதியான கர்மங்களை மேற்கொள்வதற்கு அவ்வாறான தைனவர்களை என்ன செய்வார்கள் சொன்னார்கள், ஊக்கப்படுத்துவார். அவ்வாறான தைனவர்கள் என்ன செய்வார்கள், ஊக்கப்படுத்துவார்கள். சரியா பிள்ளைகளே? சரி. இவ்வாறு அமைப்பொன்றில் மாற்றங்களை அறிமுகப்படுத்தும் அந்நிறுவனத்தில் காணப்படுகின்ற ஒரு முயற்சியாமையாகத்தான் எதிர்க்கும் இந்த உள்ளக முயற்சியாமை இருக்கும். வடிவாக்கவனிங்கோ அமைப்புகளில் பிரதான பதவிகளில் கர்ம மாற்றுகின்ற ஆக்கரீதியானவர்கள் அந்த நிறுவனத்தில் உற்பத்தி பொருட்கள் மட்டுமல்ல உற்பத்தி முறைகளிலும் மாற்றம் செய்கின்றார். வெதுப்பக உற்பத்திகள் புள்ளிப்பான், ஒர்ராத்தல் பான், ரோஸ் பான், அபிச்சமான இன்றைக்கு உற்பத்தி முறைகளில் மாத்தி மிசினரி கட்டிங் உள்ளாக வெட்டுப்பான், பால்ல முந்தி ஒரு ராத்திர தான் கத்தியால வெட்டி கடக்காரன் தருவான். எர்ராத்தர் இப்ப எர்ராத்தர் சைஸ்ல வருது, காராத்தர் சைஸ்ல வருது, வட்ட வடிவில் வருது. அப்ப உற்பத்தி பொருட்களும் மாற்றம் அடையுது. அந்த உற்பத்தி பொருட்களை மாற்றுவதற்காக உற்பத்தி முறைகளும் என்ன செய்யுது, மாற்றம். இது ஒரு நிறுவனத்துக்குள்ள இடம்பெறும் ஆக்கரீதியான நடவடிக்கையில் ஈடுபடுறது. இப்படி உயர்மட்ட முகாமையை என்ன செய்வார்கள் நிறுவனத்தில், அப்படி ஆக்கரீதியான கர்மங்களை மேற்கொள்கின்ற அந்த தைனவர்களை என்ன செய்வார்கள், ஊக்கப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை செய்வார். ஊக்க கொடுப்பவர்கள் மோட்டிவேஷன்லாம் பண்ணுவாங்க. அப்ப தங்களுடைய நிறுவனத்தினுடைய ப்ரொடக்ட் என்னவா இருக்கும் பிள்ளைங்க, ஒரு குவாலிட்டியா இருக்கும் என்பதற்காக அவர்களை ஊக்கப்படுத்துவார். இவ்வாறு அமைப்பொன்றில் மாற்றங்களை அறிமுகப்படுத்தும் அந்த நிறுவனத்திலே சேர்ந்த ஒரு முயற்சி ஆண்மையாகத்தான் எது இருக்கும் பிள்ளைகள், இந்த உள்ளக முயற்சி ஆண்மை என்பது காணப்படும். சரியா? இத ஒரு சில பாடத்தில் போன்றும் சரியா நிறுவனத்துக்குள்ள இடம்பெறும் முயற்சி ஆண்மையாக இருக்கு. இவ்வளவு நாங்கள் ஒரு சொல்ல சிம்பிளா சொல்லலாம். எப்படி சொல்லலாம், நிறுவனத்திலே இருக்கின்ற ஊழியர்களுடைய ஆக்கத்திறன்களின் ஊடாக உருவாகின முயற்சியான உள்ளக முயற்சி. நிறுவனத்திலே இருக்கின்ற ஊழியர்களுடைய தைனவர்களுடைய ஆக்கத்திறன்களின் ஊடாக உருவாகின முயற்சியான உள்ளக முயற்சியாகும். இதே சொற்படம் இதே சொல்லோட தொடர்படுத்த கேள்வி 2012 சக்சர்ல வந்து நிறுவனத்திலே உள்ள ஊழியர்களுடைய ஆக்கத்திறன்களின் ஊடாக உருவாகும் முயற்சியானை டேஸ் என அழைக்கப்படும். 31-40 வரையான கேள்வி 2012 பாஸ் பேப்பர். ஓகே ஓகே, சரி. இந்த ஸ்லைட்ல இருக்கிற அடுத்த பகுதிக்குள்ள சரியா, இந்த உள்ளக முயற்சியான சம்பந்தப்பட்ட ஒரு எம்சியு கேள்வி 2019 வந்திருக்கு. சரியா, நாமளே வந்தது 2019 என்ன செய்த பிள்ளைகள், அந்த உள்ளக முயற்சியானோர் சம்பந்தப்பட்ட அந்த கேள்வி சொல்வார்கள். பெண் என்றால் பேயும் விரங்கும் என்பார்கள். ஆகவே இந்த பெண்களின் முயற்சியான பெண்களும் முயற்சியான ஈடுபடுகிறார்கள். ஆண்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல பெண்கள். ஏன் பெண்கள் முயற்சியான ஈடுபடுகிறார்கள், என்ன காரணம்? சும்மா ரெண்டமா பார்த்தோம் என்றால், ஒன்று அதிகரித்த குடும்ப பொருளாதாரத்து விலைவாசி ஏறிக்கொண்டு போகுது. என்ன 4 வண்ணம் பொழுது மேலே ஒவ்வொரு பொருளுடைய விலை கூடிக்கொண்டே போகுது. ஒப்பிஸ் பாசல வெளியில வேற ஏற வாசி காசு காண கிடைக்காது. வண்ண கடனால கொடுக்க வீட்டை போய் பேசுக்கு சீரோன்ற வந்தால் என்ன செய்ய அங்காளாவது நடவடிக்கை செய்யறதுக்கு என்ன, ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஒரு 45,000 சம்பளம் தான் ஆகும். வருது இரண்டால் முடியாது. அதோட ரெண்டு பேரும் செய்யணும் வெளிநாட மாதிரி இல்லைன்னா எங்கட ஆத்துக்காரையும் என்ன செய்யணும், உழைக்க வேண்டும். அப்ப அதிகரித்த குடும்ப பொருளாதார தேவை காரணமாக இந்த பெண்களும் வேலை வாய்ப்பு தருகிறார்கள், சுயதொழில் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இது ஒன்று. ரெண்டாவது சொல்லலாம், பெண்களின் கல்வியறி மட்டம் அதிகரித்துக் கொண்டு போகும். அடுப்பங்கரையில் பதுங்கி கிடந்த பெண்கள் எல்லாம்
இன்றைக்கு பெகோவில் ரோட்டில் பயணம் செய்கின்றார்கள் என்றால் அது பெண்களுடைய கல்வி அறிவு அதிகரித்திருக்கிறாப்பா. முந்தித்தாண்டாப்பா, நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களை பார்த்தோம், இன்றைக்கெல்லாம் எங்க பார்க்கிறோம், தெருவில் தான் பெண். ஏ வேலை 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 வேலை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவசரம். அதை என்ன சொல்றாங்க, எல்லாரும் வேலைக்கு போறோம் சொல்றாங்க. ஆகவேடா என்ன சொல்லப்படுது என்று சொல்லி சொன்னால், இன்னைக்கு பெண்கள் அதிகரித்த கல்வி அறிவு பல்கலைக்கழகத்துக்கு போனா பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் பட்டாளம் வந்தால் ஆங்காங்கே 4 கருப்பு சவுசர் தெரியும், மிச்சம் எல்லாம் செல்வார்கள் அல்லாடி லெக்கிங் தெரியும். பெண்கள் அங்க வந்து படிக்கிறார்கள், பெண்கள் அதிகரித்த கல்வி அறிவு, அதிகரித்த குடும்ப பொருளாதார தேவை, சுயமாக தாங்கள் சமூகத்தில் வாழ வேணும் என்ற எண்ணம். ஏ நான் இவர்கிட்ட தாங்கி வாழ், சில பேருக்கு அந்த சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்கு, வறண்டுக்கிறோம், ஏன் இவர்கிட்ட வேண்டி தின்றதோ நான் என்ன மாதிரி சுயமாக சமூகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் காணப்படும். சுயமாக சமூகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. இப்படிப்பட்ட பல காரணங்களால இன்னைக்கு பெண்கள் முயற்சியாக ஈடுபடுகிறார். என்ன அதாவது குடும்ப பராமரிப்பு, உள் உற்பத்திகளை பயன்படுத்திய உற்பத்திகள் ஆண்களும் செய்கிறார்கள், அதுக்கு சம்பளம் பெண்களும் செய்கிறார்கள். என்ன அதாவது வந்து இன்னைக்கு கேக், அது அழகு சாதனம், பியூட்டி ஷோ, ஐசிங் கேக் செய்கிறது, தென்னை வேலை செய்கிறது, இப்படி சின்ன 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 முயற்சிகள் பெண்களும் ஈடுபடும். ஆண்களும் அந்த முயற்சி ஈடுபடுறார்கள், இந்த உடனே பெண்களும் அதை இன்னைக்கு ஒவ்வொரு தாங்களை நான் தட்டி பார்த்தால் எங்களிடம் நீங்கள் நவீன வகையிலான கேக் கோரங்களை செய்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று பெண்கள் பேசும். நேற்று ஒன்று பார்த்தேன், ஒரு ஆள் என்னுடைய முதலாவது ஓட கேக் ஒரு அழகா செய்திருக்கிறார். பெண்களும் கேக், இன்னைக்கு ஆண்களும் செய்கிற, ஆண்களும் கேக் அடிப்பார்கள். சோ இன்னைக்கு ஆண்கள் செய்த அதே வேலைகளை பெண்களும் செய்கின்றார்கள், அவருடைய பெண்கள் முயற்சி ஈடுபடுகிறார்கள். சுயமாக சமூகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கு. இப்படிப்பட்டவர்களால் அட்டுப்பங்கரையில் ஊதி கிடக்க மாட்டோம், நாம் எழுவோம் என்ற பாரதி கண்ட புதுமை பெண்களாக எங்களுடைய பெண்கள் நாட்டுக்குள் வரவழைக்கிற பெண் முயற்சியான என்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் கல்வி ரீதியாக படிக்க வேண்டிய தேவைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது உங்கள் டீச்சர்ஸ் கையில் இல்லை, பழைய கையில் இருக்குதான, பட் இன்றைக்கு இதுகளும் ஒரு முயற்சி புதிய போக்கு தான், நம்முடைய புதிய கையில் அது உள்வாங்கப்படவில்லை. இது ஒரு சம்பந்த கேள்வி. 2019 ஹோல்சிலோஸ் பாபில் வந்த கேள்வியை தான் இதை தலையங்கவனா போட்டு அதுக்கு இந்த பெண் முயற்சியான் என்றது போறதுக்கான சில அறிமுகங்களை உங்களுக்கு வாயால சொல்லி இருக்கிறேன், பட் ஆனால் சில இல்லை, அது இல்லை, உங்களுக்கு அதை மெருகூட்டி அதை இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்காக சொல்லப்படும். ஓகே, இன்னைக்கு பெண்கள் முயற்சியாண்மையில ஈடுபடுறதால சில சவால்களை எதிர்நோக்குறார். ஒன்று சமூக கலாச்சார பிரச்சனை வருது, ஒன்று குடும்ப உறவுகள் விரிசல் ஏற்படும், சட்டி வாழ குட்டி போடும், சில வேலை புருஷங்காரம் வேலைக்கு வந்து நீ பேர் வேலையால அவ வேற பிந்தி போடும், சேத்தனி போடுறது வீட்டு ஆள் இருக்காது, அவர் நானா சேத்தனி ஓட்டிங்க ஒடிக்கிறது சண்டை வந்து அவ குடும்ப உறவுகள் விரிசலும் ஏற்படுது, சமூக கலாச்சார சீர்கேடுகள் ஏற்படுது, இப்படி பல பல பிரச்சனைகளும் இருக்கு. நான் எப்பவுமே சொல்றான், ஒரு நாணயம் வந்தா அந்த நாணயத்துக்கு கட்டாயமே ரெண்டு பக்கம் இருக்கு, அதே மாதிரி வாழ்க்கையில கட்டாயமாக ரெண்டு பக்கம் இருக்கு, சந்தோஷமும் இருக்கும் துன்பம் பிரச்சனை என்றது இருக்கும், லைஃப் சமாளிப்புக்கு சமாளிபிகேஷன் மேனேஜ் பண்றது சொல்லி டு ஹேண்டில் என்று சொல்லி. சோ வந்த அடிப்படையில் குழந்தைகளே இந்த பெண் முயற்சியாண்மைகள் என்ற வடிவத்தை நாங்கள் பார்த்தோம். பெண்கள் ஏன் முயற்சியாண்மை செயற்பா அதிகம் ஈடுபடுகிறார்கள், அதிகரித்த குடும்ப பொருளாதார தேவை, அதிகரித்த பெண்கள் கல்வி அறிவு, பெண்கள் சமூகத்திலே சுயமாக வாழ வேண்டும் என்ற ஆசை அல்லது எண்ணம் உருவாதல், அரசாங்கம் பெண்களுடைய நடவடிக்கைகளுக்கு பல ஊக்குவிப்பு கடன் திட்டங்களை கொண்டு வருது. உதாரணமாக லியை சுரு கடன் திட்டம், லியை சுரு கடன் திட்டம் சிறுவணியத்தில் படிச்சிருக்கு, அப்படிப்பட்ட தேவை. இன்னைக்கு பெண்கள் முயற்சியாமல் ஈடுபடுறது உதாரணங்கள் பார்த்துல, குழந்தை பராமரிப்பு, அழகு சாதன பொருள் உற்பத்திகள், அழகு சாதன நிலையங்கள் நடாத்தி செல்லல், உள்ளூர் பொருள் உற்பத்திகளை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்தல், இவ்வளவு
சேர்ப்பார்கள். ரைட், ஓகே. நெக்ஸ்ட், அடுத்த விஷயத்துக்கு பார்த்தோம்னா, இன்றைக்கு பெண்கள் முயற்சியாமை சேர்ப்பார்கள் என்ன விளைவு எதிர்நோக்கூடாது? ஒன்று, ஆண்களின் பெண்களுக்கு இடையிலான விரிசல்வு, குடும்ப உறவுகள்ல விரிசல்வு, குடும்ப உறவுகள் என்ன வரும்? விரிசல்வு. சரிதானே? அடுத்தது பிள்ளைகள் என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், அதாவது இன்றைக்கு சமூக கலாச்சார சீர்கேடுகள் ஏற்படுது. இவையெல்லாம் பெண் முயற்சியாளர்கள், பெண்கள் முயற்சியாமை ஈடுபடுவதா எதிர்நோக்க சவால் பிரச்சனைகளாக அந்த வகையில் பிள்ளைகள் இவர் அதில் ஸ்லைட்ல போடுகிற விஷயங்கள் முன்னுக்கு சொன்ன அவலா விஷயம் ஸ்லைட்ல இல்லை. இது 2019 வந்த பாஸ் பேப்பர் கேள்வி. 2019 வந்த பாஸ் பேப்பர் கேள்வி ஹோல்சேல் அவசர வந்தோம். இலங்கையின் பெண் முயற்சியாளர்கள் எண்ணிக்கை மிக குறைவாகும். உலகத்தில ஓகே, ஆனால் இலங்கையில குறைவே. முயற்சியாளர்களின் பெண்களின் பங்களிப்பினை அதிகரிப்பதற்கு அதை விருத்தி செய்வதற்கு மேற்கொள்ள நடவடிக்கைகள். திருப்பி சொல்றேன், உங்களை புதிய டீச்சர்ஸ் கையில் இதை பற்றி எந்த ஒரு உடக்கம் இல்லை, பழைய கையில் இருக்கு. அதை உங்களை மேலதிகம் ஆட் பண்ணி பாசையில் வந்த ஹெலி என்ற படியால் மேலதிகமாக தந்திருக்கு. வெறும் வராது என்ற படியங்களுக்கு அப்பால் ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் அறிந்து கொண்டு போவோம். யதார்த்த உலகம் என்ன இருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு பெண்களுக்கு அன்றைய திட்டங்கள் ஒன்றப்படுதானே? ஸோ அவை நாங்கள் படிச்சுட்டு போவோம். ரைட், ஓகே. அந்த அடிப்படையிலே பெண் முயற்சியாண்மை அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் முதலாவது பெண் முயற்சியாண்மை தொடர்பாக அடிப்படை கடன் திட்டங்களை வழங்குதல். உதாரணம் லியை சிறு. பெண் முயற்சியாண்மை தொடர்பான அறிவை எண்ணக்கருவை பாடசாலை கல்வியில் ஈடுபடுத்தலும் ஏற்படுத்தல். பெண் முயற்சியாண்மை தொடர்பான அடிப்படை கல்வி, நீங்க எப்படி முயற்சியில் ஈடுபடலாம், ஈடுபட்டா என்ன, அடிப்படை கல்வியில ஈடுபடுத்தும் அதை ஏற்படுத்தும். மூன்றாவது, பெண் முயற்சியாண்மை அபிவிருத்தி தொடர்பான நிறுவனங்களை உருவாக்க. பெண் முயற்சியாண்மை அபிவிருத்தி தொடர்பான நிறுவனங்களை உருவாக்க. நாலாவது, பெண் முயற்சியாண்மை தொடர்பான கொள்கைகளை உருவாக்க. பெண் முயற்சியாண்மை தொடர்பான கொள்கைகள் என்ன செய்தல் உருவாக்க. பாருங்கோ, இலங்கையில் பெண்கள் முயற்சியால் எண்ணிக்கை மிக குறைவாகும். முயற்சியாண்மையில் பெண்களின் பங்களிப்பினை அதிகரிப்பதற்கு விருத்தி செய்வதற்கு மேற்கொள் நடவடிக்கைகள். ஒன்று, பெண் முயற்சியாண்மை தொடர்பான அடிப்படை கடன் திட்டங்களை வழங்கல். அது உதாரணம் சொன்னால் முதலும் லியை சுரு. பெண் முயற்சியாண்மை தொடர்பான அறிவை எண்ணக்கருவை பாடசாலை கல்வியில ஏற்படுத்தும். பெண் முயற்சியாண்மை அபிவிருத்தி தொடர்பான நிறுவனங்களை உருவாக்கும். பெண்களை டெவலப் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் உருவாக்கும். என்ன பெண் முயற்சியான தொடர்பான கொள்கைகளை உருவாக்க. பெண் முயற்சியான தொடர்பான என்னது உருவாக்க? கொள்கைகளை உருவாக்க. சரிடாப்ப, இதோடு சம்பந்தப்பட்ட மேலதிக விடயங்களும் அங்களை பின்னுக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா சமூக மெனப்பாங்கை மாற்றல், குடும்ப பொறுப்பு தொடர்பாக மெனப்பாங்கு மாற்று வழி அறிந்து கொள்ளல், பெண் முயற்சியாளர் உற்பத்தியாளர்களுக்கான சந்தை வாய்ப்புகளை உருவாக்க. சமூக மெனப்பாங்கை மாற்றல் கிராமங்கள்ல பாருங்கள், பெண்கள் வேலைக்கு செல்றதை விரும்ப மாட்டேன். பழைய கால வாழ்க்கை முறையை பின்பற்றின என்ன வேலைக்கு போற வழக்கம் இவ்வளவு பொம்பளை பிள்ளை அடக்கூடமா வீட்டுக்கு என்று சொல்லுவாங்க. பெண்கள் வேலைக்கு போனால் வில்லனை பார்த்த மாதிரி பாப்பா, வெள்ளிய பார்த்த மாதிரி பாப்பாங்க. அப்படி மெனப்பாங்க அட்டிடியூட்ஸ் இருக்கு. ஏன் பிள்ளைகள், நான் சின்ன நேரம் உதாரணம் சொல்ல முடியல, பல்கலைக்கழகங்களுக்கு வெளி மாவட்டத்துக்கு பெண்பிள்ளை பிள்ளைகளுக்கு சில பேர் தான் மாட்டாங்க. அது எங்கட பிள்ளை எங்கட கண்ணுக்கு முன்னால கூட கண்கட்டாடத்துல போய் என்னது படிப்பு, அப்படி ஒரு படிப்பு தேவையில்லை என்ற ஒரு மெனப்பாங்கு போகும் இருக்கு பிள்ளைகள். அது உண்மையிலே அவர்களில் போயிட்டு சரியா இருந்தாலும் நாலு இடத்துல விட்டு வருகின்ற பொழுது அந்த அவர்களுடைய அந்த அட்டிடியூட் நாங்கள் அறிந்து கொள்ளும். அப்போ அந்த சில விடயங்கள் இருக்குது. நான் கூட அப்படி எத்தனையோ மாணவர்கள், என்னுடைய மாணவர்கள் கூட வெளி மாவட்டத்துக்கு போக விருப்பம் இருந்தும் பெற்றோர்களுடைய தடை காரணமாக இன்றைக்கு உள் மாவட்டத்தில் படித்து கொண்டு இருக்கிறார். படிக்கிறவள் எங்கேயும் படிக்கும் தானியன்னு சொல்கிறாரலாம், அது ஒரு தேரக மந்திரமா? சரி, ஆனால் படிக்கிறவள் எங்கேயும் படிக்கும், ஆனால் படிக்கிற இடம் அவர்களை பல திறன்களுடையவர்களாக மாற்றும். அதை நாங்கள் எல்லோரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கல்வி
பகுதியினுடைய இந்த பகுதியை விளங்கப்படுத்துவதாக இதை பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இடம் தெரியவரும் நாலு மொழி தெரிந்திருக்கவும் நாலு பேரோட போய் பழகு வருகிற உள்ள வாழ்க்கையில் அவனால் தனித்துவமாக இதை செய்ய முடியும். எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அப்பாவனும் அம்மாவனும் அண்ணாவனும் என்று தேவை உருவாயிடு. இந்த உலகம் அங்கே போய்கொண்டு நாங்கள் அதுக்கிட்ட மாற்றம் அடைவோம். ஓகே ரைட். ஆகவே சமூக மனப்பாங்கை மாற்றல். பெண்கள் என்ன வேலையை போகக்கூடாது, வேலை இப்படிதான் வேலை எண்ட அந்த ஆட்டிடியூட்ஸை மாற்றோம்னா சரியா. குடும்ப பொறுப்பு தொடர்பாக மனப்பாங்கக்கான மாற்று வழிகள் அறிந்து கொள். நீ வேலைக்கு போனா இந்த பிள்ளை யார் பார்க்கறது என்று புரிதம் வைப்பார். மாமிக்கார் நீர் வேலைக்கு போனா இந்த பார்த்து கொண்டிருக்கிறது மாமிக்கு மேலும் போல கண்டவும். அதுக்கு மாற்று வழிகளை சொல்கிறார்கள். எவ்வளவு மாற்று வழி சொல்கிறார்கள் இன்றைக்கு பாருங்கள். வேலைக்கு போகின்ற பொழுது குழந்தைய குழந்தை காப்பகத்தில் கொண்டு வெளியே வீட்டுக்கு போறார்கள். ஒன்றும் செய்யலாம். பல மாற்று வழிகள் இருக்கின்றது. சில அப்படி ஒரு வேலை தேவையோன்னு சொல்லுவார். அது ஒவ்வொருத்த சூழலும் ஒவ்வொரு நிலைமையும் தான் தீர்மானம். ஆகவே குடும்ப பொறுப்பு தொடர்பான மனப்பாங்கு மாற்று வழிகளை அறிந்து கொள்ளல் சரியா. பெண் முயற்சியாளருடைய உற்பத்திகளுக்கான சந்தை வாய்ப்புகளை உருவாக்க அவையதான் உற்பத்தி சந்தை பெண். இந்த நல்லூரில் எல்லாம் பிள்ளைகள் பாருங்க கடைகள் வருகின்ற பொழுது பெண்கள் வந்து தங்கள் உள்ளூர் உற்பத்திகளை விற்று அழகான அழகிய பொருட்கள் எல்லாம் செய்வாங்க. அதை கொஞ்சம் எடுங்க செய்து பார்த்துனாங்கன்னா சொல்லுவாங்க. சாப்பாடுகளை விதம் விதமாக செய்து கொண்டு வச்சு விற்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். நாங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் உற்சாகமாக செய்யப்படுவோம். இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க இல்லையென்றால் நாங்கள் செஞ்சோம் பெரிய யோசனை இல்லைத்தான் என்ற அப்படி அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபடுறதை குறைஞ்சு கொண்டு போகும். அதுக்குரிய வாய்ப்புகளை என்ன செய்து கொள்ள வேண்டும், ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதான் உமன் என்டர்பிரினியர்ஸ் பெண் முயற்சியாளர். பாருங்க இந்த பெண் முயற்சியாளர்கள் விட்டு ஒரு பெண் இந்த முயற்சியில் ஈடுபடி ஸ்டெப்பாக போறா முன்னோடி கொண்டு போறா எதிர்காலத்தில் நாங்கள் சாதிப்போம். இந்த பெண் பாருங்க இந்த பெண்களுடைய பார்வைகள் இந்த உலகத்தில் பல மாற்றங்களை கொண்டிருந்த பெண்களால் சாதிக்க முடியாது என்ற ஒரு விடயம் இல்லை. அடிக்கடி சொல்வேன், முயலும் ஒரு நாள் வெல்லும் ஆமையும் ஒரு நாள் வெல்லும், முயலாமை என்பது ஒரு நாளும் வெல்லாது. பெண்கள் முயற்சிக்கிறார்கள், முயற்சி செய்து பாருங்கள். நீங்களும் சமூகத்தில் ஒரு சிறந்த முயற்சியாளர்களாக பெற முடியும். ஆகவே பெண்களை முயற்சியான ஈடுபடுவதற்கான விழிப்புணர்வு திட்டங்கள் அந்த நடவடிக்கைகளுக்கு உள்ளடக்கப்படுது. இதுதான் 2019 ஓல்ட் சிலவசில வந்த பாசுக கேள்வி. ரைட்டா ரைட். ஸ்லைட்லே நாங்கள் பார்த்த இந்த விடயத்தோடு எது நிறைவுக்கு வருகின்றது என்று சொல்லி சொன்னால், பெண் முயற்சியாண்மை என்ற விடயத்தோடு அதாவது தேச்சி மட்டம் 5.1 நிறைவுக்கு வருகின்றது. நாங்கள் இறுதியாக பார்த்த விடயம் முயற்சியாண்மை நவீன போக்குகள். அந்த நவீன போக்குகளை ஒருக்கா மேலும் சாதாரணமாக உங்களுக்கு ஒவ்வொரு வரியிலே ஞாபகப்படுத்தி விட்டு முதலாவது 5.1 என்ற தேச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நாங்கள் அப்புறம் அங்கால 5.2 நோக்கி நகரலாம் என்று நினைக்கின்றேன். முயற்சியாண்மை நவீன போக்குகள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் இது 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 உங்களோட கைட்ல டீச்சர்ஸ் கைட்ல இது உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இல்லை திருப்பி ஞாபகப்படுத்துறேன் சரியா ரைட். அந்த முயற்சியாளர்கள் சம்பந்தமான படி எங்களோட சின்ன சின்ன கார்ட்டூன் மேல சின்ன படத்திலே போட்டுருப்பேன். அடுத்த விஷயத்தை வருவோம். பூகோள ரீதியான முயற்சியாளர் சிம்பிளா மைண்டு கருத்து கொடுப்போம். பூகோள ரீதியாக வியாபாரத்தில் ஈடுபடுவதை குறிக்கும் இந்த பாயிண்ட் மட்டும் மைண்டு கண்டா ஓகே. அப்புறம் அங்கால ஆட்டோமேட்டிக்கா மிச்சம் இல்லாமல் ஒரு நாடு நாட்டெல்லைகள் இன்றி நாட்டெல்லைகளுக்கு அப்பால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காங்கள. நான் சொன்னது போல ஒவ்வொரு சொல்ல இப்போ மைண்டுக்கு ஞாபகப்படுத்தி திருப்பி ஒரு மைண்ட் பண்ணிவிடும். அப்போ பூகோள ரீதியாக வியாபாரத்தை ஈடுபடுறதை குறைக்கும். பாருங்க கையுக்குள்ள உலகம் வந்துடுதுன்னு காட்டப்படும். அந்த அர்த்தம் என்னென்றால் கையுக்குள்ள உலகம் வந்துட்டுதுன்னு காட்டப்படும் அர்த்தம். இன்னைக்கு
உலகத்துக்கான தொடர்புகள் எல்லாம் சுருக்கப்பட்டு விட்டது என்றது கருப்பொருள். அதான் நம்ம சொல்றோம் முழு உலகமும் ஒடுகிறாம் என்ற அடிப்படை அந்த அர்த்தம் தொடர்புகள் சுருங்கிட்டு என்ற கருப்பொருள். இதெல்லாம் ஒரு பூகோளவியல் முயற்சியாண்மை இந்த விளைவை ஏற்படுத்துவதற்கான அடிப்படையாக அமைந்தது என்ற கருப்பொருளை ஒரு சின்ன ஒரு படம் இங்கே காட்டப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா சமூக ரீதியான முயற்சியால் என்ன விளைய சமூக ரீதியான முயற்சியால் சரியா இந்த சமூக ரீதியான முயற்சியான் என்றால் அதை ஒரு சொல்ல சொல்லுவோம் வடிவாக்க வச்சுக் கொள்வோம். சமூக ரீதியான முயற்சியாண்மை என்பது ஒரு சொல்ல சொல்லுவோம். சமூகத்துக்கு சேவை செய்யும் எண்ணத்தில் சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். சிம்பிளா சொன்னாலும் சமூகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக புத்தாக்கங்களை கொண்டு வருதல், சமூகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக புத்தாக்கங்களை கொண்டு வருதல் சமூக முயற்சியாகும். சரியா ஐட பிள்ளைகளே, அந்த அடிப்படையிலே இந்த கருது ஒரு படம் ஒன்று போடுங்க பாருங்க. சோசியல் என்டர்பிரினர்ஷிப், சோசியல் மிஷன், என்டர்பிரினியல் ஸ்ட்ராட்டஜி, இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் சொல்யூஷன். சமூக ரீதிய சோசியல் என்டர்பிரினர்ஷிப் என்பது சமூக ரீதியாக முயற்சியாண்மை, சோசியல் மிஷன் என்பது சமூக ரீதியான நோக்கு, சமூக ரீதியான பணியாக இருக்கும். இந்த சமூக முயற்சியாண்மை என்பது சமூக ரீதியான பணி. எப்படி அந்த பணி செய்ய போறோம்? சமூகத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வாக, ஒரு நிலையான ஒரு தீர்வாக புத்தாக்கத்தை கொண்டிருக்கும். அதுக்கு பல பல உத்திகளை எல்லாம் கையாளும். அப்ப ஒரு சமூக ரீதியான முயற்சியாண்மை என்பது சமூக ரீதியான ஒரு பணியை கொண்டிருக்கும். அதே நேரத்தில் அந்த சமூக ரீதியான பணி சமூகத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பல முயற்சியான உத்திகளை, தொழில் உத்திகளை கொண்டு அந்த உத்திகளை எப்படி பயன்படுத்தும், நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய வகையில் பயன்படுத்தும். நிரந்தரமாக தீர்க்கணுமான அந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுகளுக்காக புத்தாக்கங்களை கொண்டு வருது என்ற அடிப்படையில் அந்த கருதுகோள் இருக்கு. சோசியல் என்டர்பிரினர்ஷிப் என்பது சமூக ரீதியான முயற்சியாண்மை, சமூக ரீதியான முயற்சியாண்மை ஒரு சமூக ரீதியான பணியை, ஒரு இலட்சியத்தை கொண்டிருக்கும். சமூக ரீதியான பணியை, சமூக இலட்சியத்தை கொண்டிருக்கும். அந்த சமூக ரீதியா இலட்சியம் அடைய வேணும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் தந்திரோபாயங்களை தொழில் ரீதியான முயற்சியாண்மை தந்திரோபாயங்களை பயன்படுத்தும். தொழில் ரீதியான முயற்சி அந்த தந்திரோபாயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சமூகத்தை பிரச்சனைக்கு தீர்வாக எப்படிப்பட்ட தீர்வாக இருக்கணும்? நிரந்தரமான நிலையான தீர்வாக இருக்கணும். நிரந்தரமான நிலையான தீர்வு என்று சொன்னால் அதற்கு என்ன விளக்கம் இருக்கணும்? அவளைகள் புத்தாக்கங்களை, இனோவேஷனை கொண்டு வர வேணும். இருட்டில் இருந்த உலகம் பல பல வெளிச்சங்களை எல்லாம் ஆரம்பத்தில் பயன்படுத்திய போது அது அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் தோமல் அல்வா எடிசன் மின்குமலை அந்த பிரச்சனைக்கு நீண்ட கால நிலையான தீர்வாக அறிமுகப்படுத்தினார். அது கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிக்கப்பட்ட மின்குமல்கள் காலத்தின் தேவைகளின் மாற்றங்களை கொண்டு வரப்பட்டது. அது முயற்சியா, அதாவது புத்தாக்கமாக மின்குமலை கண்டுபிடித்தல், அது கண்டுபிடிப்பு. கண்டுபிடிக்கப்பட்ட மின்குமல்களிலே மாற்றங்களை கொண்டு வருதல், அது புத்தாக்கம். ஆகவே சமூகத்தில் வர பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஏற்கனவே ஒன்று இருந்தாலும் அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தீர்வை முன்வைத்தல்தான் சோசியல் என்டர்பிரினர்ஷிப் என்று சொல்லி அழைக்கப்படும். ஓகே, இது பசுமை முயற்சியாண்மை என்பது சூழல ரீதியாக மட்டுமன்றி சமூக ரீதியான பிரச்சனைகளை தேவைகளையும் மிக அவதானத்துடன் செய்தது. சூழலையும் சமூகத்தையும் பாதிக்காத வகையில முயற்சியாண்மை செயற்பாடில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த கிரீன் என்டர்பிரினர்ஷிப்பினுடைய, பசுமை முயற்சியாண்மையுடைய கருப்பொருளாக இருக்கும். பாருங்கள், ஒரு பசுமை என்பது இந்த சூழல் ரீதியான கூட காட்டு. இப்படி நாங்கள் பசுமையான செயற்பாடுல இருந்தால்
இந்த சூழல்கூறு பாதுகாக்கப்படும். அதான் இடால் நகரம் அழகுபடுத்தப்படும் சே திட்டத்தை மேற்கொண்டு வருகிறது மாநகர சபை. பாருங்களேன், கொஞ்சம் காலையில் ஜாழ்பாளம் ஒரு குட்டி சிங்கப்பூராயே வந்து அல்லவான நகரமாக வந்து சரியா பிள்ளைகளே. ரைட், நெக்ஸ்ட் உள்ளக முயற்சியாகும். அது சிம்பிள் அவர் சொல்ல சொன்னால் அமைப்போடு காணப்படுகின்ற தைனவர்கள் அது ஊழியர்களுடைய ஆக்கத்திறன்களின் ஊடாக உருவாகின்ற ஒரு முயற்சி ஆண்மையாகத்தான் இந்த உள்ளக முயற்சி ஆண்மை என்று காணப்படும். அடுத்த பெண்கள் முயற்சி ஆண்மை பற்றி பார்த்திருந்தோம். இவ்வளவு தாண்டாப்பா இந்த முயற்சி ஆண்மை சம்பந்தமான என்னவாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் நவீன போக்குகளாக இருந்து இதோடு பேச்சு மட்டம் 5.1 இது நிறைவுக்கு வருகின்ற நாங்கள் இனி 5.2 என்று சொல்லப்படுகின்ற பேச்சு மட்டத்துக்குள்ளே எங்கள் பிரவேசத்தை கொண்டு செல்வோம். முயற்சி ஆண்மை செய்முறைகளை அறிந்து கொள்வர். என்னதை முயற்சி ஆண்மை செய்முறைகளை அறிந்து கொள்வர் என்னடாப்பா முயற்சி ஆண்மை செய்முறைகள் என்று சொன்னால் என்ன? அந்த முயற்சி ஆண்மை செய்முறைகளை எப்படி அறிந்து கொள்ளல் என்று சொல்லிப்பா சேதான வழிகளே. ரைட், முதலாவதுடாப்பா அந்த முயற்சி ஆண்மை செய்முறை என்றா என்னன்றது விளங்கப்படுத்தி போட்டு அந்த படிமுறையை சொல்லிட்டு ஒரு யதார்த்தமான உதாரணம் ஒன்று கதைப்போம். சரியா? ரைட், முயற்சி ஆண்மை செய்முறைகளை அறிந்து கொள்வர் என்றதிலே பார்த்தமென்றால் வணிக வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளல், எங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளல், அவற்றிலிருந்து பயன்களை பெற்றுக்கொள்ளல், வணிக வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளல், அவற்றிலிருந்து பயன்களை பெற்றுக்கொள்ளல், ஒழுங்கமைப்புகளை உருவாக்கி கொள்ளல் போன்ற கருமங்களின் போது மேற்கொள்ளப்படுகின்ற சகல செயல்முறைகளும் முயற்சி ஆண்மை செய்முறை என அழைக்கப்படும். வணிக வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளல், உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளிலிருந்து பயன்களை பெற்றுக்கொள்ளல், பயன்களை பெற்றுக் கொள்வது ஒழுங்கமைப்புகளை உருவாக்கல், ஒழுங்கமைப்புகளை உருவாக்கி கொள்ளல், இப்படிப்பட்ட விடயங்களோடு தொடர்புடைய சகல செயல்முறைகளும் என்னன்னு சொல்லி அழைக்கப்படும் பிள்ளைகள் முயற்சி ஆண்மை செயல்முறை. ரைட், என்டர்பிரைசிப் ப்ரோசஸ் செயல்முறை. ரைட், அவ நாங்கள் எங்களை வாய்ப்பை இனங்காளுகள் ஃபர்ஸ்ட், எங்களுக்கு வாய்ப்பு இனங்காம இனங்காணப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி அதுல என்ன தப்பரா வரும்டா படாங்கள் பயன்களை பெறும். இந்த 2-5 நான் கட்டாயம் என்ன உருவாகும் ஒழுங்கமைப்புகளை உருவாகும். இதுதான் முயற்சியான செய்முறை. இப்படிப்பட்ட முயற்சியான செய்முறையிட படிமுறைகள் எப்படி இருக்கும் என்றதை நாம் பார்ப்போம். அதான் சிறையில் அடுத்ததாக காட்சிப்படுத்தப்படும். பாருங்க, முதலாவது டிஸ்கவர். என்ன டிஸ்கவரி என்றது? கண்டுபிடிப்பு. முதல் மின்குமுள் வரைக்கு அது கண்டுபிடிப்பு, தொலைக்காட்சி வரைக்கு அது கண்டுபிடிப்பு, வானொலி வரைக்கு அது கண்டுபிடிப்பு, கையடக்க தொலைபேசி வரைக்கு அது கண்டுபிடிப்பு, சமூகத்துக்கு முதல் அது அப்பதான் வருதுன்றது கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்களை மெருகூட்டி மாற்றங்கள் செய்கின்ற பொழுதுதான் அது புத்தாக்கம் என்று சொல்லி நான் ஒவ்வொரு இந்த பாட வகுப்பையும் ஞாபகப்படுத்தி வருகிறேன். காரணம், டிஸ்கவரிக்கும் இன்னோவேஷனுக்கும் சரியான விளக்கத்தை நீங்கள் மாணவர்களாக நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். சரியா? ரைட், அப்ப கண்டுபிடிப்பு இது டீச்சர்ஸ் கையில் இருக்கிற விடயம் மாற்றப்பட்டு எங்களுடைய ஒர்க் ஷாப்ல என்ஐயின் ஒர்க் ஷாப்ல சொல்லப்பட்ட விஷயம் கண்டுபிடிப்பு. இதில் ஒரு பைலட் பேப்பர்ல கேள்வி வரையான் இந்த தாக்கங்களை நாங்கள் உணர்ந்து கொடுக்கும். சரியா? ரைட், இந்த வரையில கேள்வி வரையில சம்டைம் வந்து படத்தை போட்டு பாட் பண்ணல ஏ பி ரெண்டு டபிள்யூ விட்டுட்டு ட்ரப்பு சொல்லி கேட்கலாம். அதில் அடி முதலாக மனம் விட்டுட்டு இந்த ஏ பிசிடி என்று போட்டால் பாட் பண்ணல 2 கொடுக்கலாம், 4-2 விடுபட்ட வழியில் பார்க்கலாம். வேற முடியாது வராது என்று நாங்கள் சொல்லுவோம்.
அந்த பாட்டு உள்ள உள்ள கேட்கலாம், ஒரு பந்தியை தாந்துட்டு கேட்கலாம். அதை பற்றி கேள்வி ஒன்று இருக்குது, பின்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், அது உங்களுக்கு சொல்லு. சரியா? ரைட். வந்த அடிப்படையில முதலா கண்டுபிடிப்பு, என்ன விஷயத்த கண்டுபிடிக்க போறோமோ அந்த கண்டுபிடிக்கப்படுறபடி அந்தரமான எண்ணங்களை உருவாக்கும். நல்ல விளக்கம். எண்ணம் என்றால் இங்க நாங்க சொல்ற எண்ணம் பிசினஸ் ஐடியா, வணிக எண்ணங்கள். இந்த என்ன வணிக எண்ணம் என்றால் தைனவர்களதா இருக்கலாம், அல்லது அமைப்புகள் அது தேவை விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான உற்பத்தி பொருட்கள் தொடர்பாக முயற்சியாளருக்குள் உருவாகின்ற சிந்தனை வணிகம். சொல்லப்படாத என்ன சொல்லப்படுது வழியால் என்ன விஷயம், ஏன் கண்டுபிடிக்கிறோம்? தைனவராக இருக்கலாம், அமைப்பாக இருக்கலாம், சாதாரண மனிதனாக இருக்கலாம், அவனுக்கு தேவை இருக்கும், விருப்பம் இருக்கும். சொல்லப்படாது. அப்ப தைனவர்களது அமைப்புகள் தேவை விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான உற்பத்தி பொருட்கள் தொடர்பாக முயற்சியாளர்களுள் உருவாகின்ற உளரீதியான ஒரு சிந்தனை தான் பணிகண்டம். இதுதான் உங்களுடைய தேசி மட்டம் 18.1 முதலாவது கேள்வி தான் பிசினஸ் ஐடியா வணிகம் சொல்ல விளங்குதா? அப்ப கன்செப்ட் டெவலப்மெண்ட் ப்ரிப்பேரிங் பிசினஸ் பிளான், எண்ணக்கருக்களை உருவாக்கலாம் வணிகத்திட்டம். சொல்லப்படுது கதைக்கிறது விளங்குதா? அப்பா, அப்ப தைனவர்களதும் அமைப்புகளதும் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான உற்பத்தி பொருட்கள் தொடர்பாக முயற்சியாளருள் உருவாகின்ற ஒரு சிந்தனை அல்லது உளநிலையான மாற்றம் என்னவாக கருத போதும் தான் வணிக எண்ணமாக கருத. ஓகே வில்லையர்? சரி, அடுத்த விஷயத்தை வரும்போது எண்ணக்கருக்களை உருவாக்கி நாங்கள் வணிகத்திற்கு தயாரி பிஸ்னஸ் பிளானை தயாரித்த பிறகு அந்த பிசினஸ் பிளானுக்கு ஏற்ற மாதிரி நான் கண்டுபிடிக்க போற விடயங்கள் தொடர்பான எங்களுக்கு என்ன தேவை, எந்த ஒரு அமைப்பிலையும் எந்த செயற்பாட்டையும் மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த அமைப்புக்கு ஒரு உள்ளூர் அவசியம். இங்க உள்ளூர்கள்னு சொல்லப்படுறது பலம். சரியா? அவ தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளப்பட்ட வளங்களை என்ன செய்ய வேணும்? உண்மையிலைக்கு மாற்றம். உண்மையாலைக்கு மாற்றப்பட்ட பிறகுதான் அதில் நாங்கள் எழுந்த பெற்றுக்கொள்ளலாம் அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் பிள்ளைகளே முயற்சி ஆண்மை செய்முறையினுடைய வரைபடம். இந்த முறை நான் இதை என்ன செய்கிறேன்னு சொன்னா பிள்ளைகள் ஃபைனல் பேப்பர்ல வரலாமன்ற எதிர்பார்த்து பார்த்தேன். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, இது தெளிவான ஒரு நுணுக்கமான பகுதியாக என்னுடைய 5வது நாள் வகுப்பிலே மீண்டும் வேறு விதமான ஒரு யதார்த்த உதாரணத்தை இதில் தொடர்புபடுத்தி உங்களோடு சிந்திப்பேன் என கூறி என்னுடைய 4வது நாள் வகுப்பு முடிவடைவதற்கான நேரம் இங்கு வந்ததன் காரணத்தால் 4வது நாள் வகுப்பை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வந்து 5வது நாள் வகுப்பிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் மனங்களில் நிறைந்திருக்கும் வணிகக் கல்வி நிரஞ்சக ஆசான் ஜாழ்ப்பாணக் கல்லூரி வணிகக் கல்வி ஆசிரியர் எஸ்கேவி பாலசபை உங்கள் கல்வி தொலைக்காட்சியில் கற்றல் வகுப்புகளை உடனுக்குடன் பார்த்து கற்க கல்வி தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.